என் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கப்பூர் தீபன். எதனா ஒரு பஞ்சு சொன்னோம்னா கரெக்டாக நம்மளை பஞ்சு பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் நாங்கள் உங்களுக்கு வச்சுருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இவரை பார்த்தா அவரை பார்த்தா மாறியுது, அவரை பார்த்தா இவரை பார்த்தா மாறியுது. இங்கே பாருங்க சார், எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன அந்த ஐடி கம்பெனிக்கு இந்த கரண்ட் பாக்ஸில் இருந்தால் கரண்ட் சப்ளை ஆகுது. அதனால தான் இந்த கரண்ட் பாக்ஸ் கீழே உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இனிமே அந்த கம்பெனிக்கு கரண்ட் போகவே போகாது. இந்த படத்துல உங்களோட ரோல் என்ன மாதிரி? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சட்டையப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் பண்றேன். சட்டையப்பன் அப்படின்னு அதாவது ஹீரோட ஃப்ரெண்டா ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். காமெடியனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் எண்டு வரைக்குமே வந்து ஒரு மக்கள் மனசுல நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரோல் வந்து ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோ டைரக்டர் எல்லாமே உங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இத்தனை வருஷமாக அவனுக்கு கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு டிவியில் வந்து பண்ணுறதுன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இது சினிமான்ற பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நீ அவன் வந்து டைரக்டராக தானே இருப்பான். இது அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். என்ன விஷயம் என்னன்னா, இப்போ இதில் வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம வந்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நிறைய டிவியில் வந்து நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய வந்து இன்புட்ஸ்லாம் நிறைய போடுவோம். ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அசாருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த படம் ஓகே ஓகே இல்லை வந்து எப்படி வந்து உதயநிதி சார் சந்தானம் சார் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பிளாக் காமெடி அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் பண்ணுற சீரியஸான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு ரோல் இது, மக்கள் மனசில் நிற்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் உங்களோட இன்புட் எதாவது போட்டிருக்கீங்களா? இந்த படத்தில் என்னோடய நிறைய போட்டிருக்கோம். அதான் நான் சொல்கிறது வந்து அதையும் தாண்டி, அதாவது நம்ம போடுற இன்புட்டை தாண்டி இன்புட்டாகவே போட்டுருப்போம் தெரியுமா? அதை தான் டைரக்டர் வாங்க சொல்லுவார். ஒரு சீன் எடுத்தால் அந்த சீனுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும். அந்த வரமுறையை தாண்டி நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் அதெல்லாம் வாணா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த படத்தில் நிறைய டைலாக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தீபன் வந்து சோலோவாக வந்து காமெடி பண்ணால் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து பாராட்டுவீங்க டீசெண்டாக. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் மிமிக்ரி? எனக்கு பிடிச்ச வாய்ஸு மிமிக்ரியும் நிறைய வாய்ஸு நம்ம பேசணும். இப்போ என் வாய்ஸே என்னால் ஒழுங்காக பேச முடியல. ஏன்னா வந்து என் வாய்ஸை நிறைய பேர் இப்போ மிமிக்ரி பண்ணுறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸு வந்து எப்பவுமே வந்து கேப்டன் வாய்ஸ் தான். ஸோ கேப்டனோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய கேப்டன் நான் சொல்கிறது, ஏன்னா இப்போ நிறைய நியூ வெர்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அது மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கேப்டன் வாய்ஸு நிறைய வாய்ஸஸ் பண்ணும்போது இப்படி திடீர்னு கேட்டால் நான் எந்த வாய்ஸும் சொல்கிறது. படத்தில் மாசான டைலாக் கேப்டனோட வாய்ஸில் பேசி கட்டணும். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மன்சூர் அலிகான் சாரோட எனக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஐடி கம்பெனி வாசலில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுவோம். அதாவது கத்தி போஷனில் வந்து விஜய் சார் வந்து தண்ணிக்காக பண்ணுற மாதிரி ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு சீனு. இப்போ உங்களுக்காக அந்த கேப்டன் சார் வந்து என்னோட அந்த டைலாக் வந்து கேப்டன் சார் ஸ்டைலில் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறேன். இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன அந்த ஐடி கம்பெனிக்கு இந்த கரண்ட் பாக்ஸில் இருந்தால் கரண்ட் சப்ளை ஆகுது. அதனால தான் இந்த கரண்ட் பாக்ஸ் கீழே உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இனிமே அந்த கம்பெனிக்கு கரண்ட் போகவே போகாது. உடனே அதுக்கு மன்சூர் அலிகான் சார் சொல்லுவார், ஏண்டா டேய் கரண்ட் பாக்ஸ் கீழே உட்காந்து போராட்டம் பண்ணால் கரண்ட் போகாதுன்னு ஏன்டா சொன்னது அப்படின்னு.
அப்படின்னு ஒரு சீனே போவோம். இதுதான் கேப்டன் வாய்ஸ். அதாவது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு சீன் இருக்கு. என்னென்னா, நம்ம ஒரு இன்டர்வியூக்காக நான் ஒரு ஆஃபீஸ் போகும்போது அங்கே வந்து அந்த செக்யூரிட்டி வந்து என்னை வந்து வெளியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சீன். அந்த சீனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 டேக்கு போயிட்டே இருந்தது. அது ஏன்னா செக்யூரிட்டியை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். ஏன்னா அதுக்கே வந்து அவர் அத்தனை டேக்கு வந்து செக்யூரிட்டி வாங்கினார். ஏன்னா அவங்களுக்கு நடித்த அனுபவம் இல்லை இல்லையா. ஆனால் அதில் என்ன கொடுமையான விஷயம்னா, அவர் தள்ளி விடுற ஒரு 5-6 தடவை நான் கீழே விடணும். ஆனால் விழும்போது வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ ஆக்ட் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி விழாமல் நம்ம அதில் வந்து தத்ரூபமாக கீழே விழணும். கீழே வந்தால் எப்படி அடிபடும் தெரியாது. ஆனால் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டு நல்லா சில்லற வாங்கினேன் ஃபுல்லாக. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சீன் தான் என்னால் மறக்க முடியாத சீனு. மற்றபடி எல்லா சீனுமே வந்து படத்தில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்பின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களோட தாட் எப்படி இருக்கு? இல்லை, யூடியூப் சேனல் வந்து இப்போதைக்கு அது நல்ல விஷயந்தான். நல்லா காமெடி பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அது வந்து ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க, ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு. இது வந்து இப்போ டிவிக்கும் வந்து சினிமாவுக்கும் வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் தான். அதில் இருக்கிற காமெடியன்ஸுக்கும் அதில் இருக்கிற காமெடிக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் டிவியில் ஒரு ஷோவில் வந்து நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, கரண்ட் இஷ்யூ வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் வந்து டிவிலேயோ இல்லை சினிமாவிலேயோ பேசுகிறீங்க அப்படின்றப்போ அந்த கரண்ட் இஷ்யூ முடிகிறதுக்குள்ளே அந்த படமோ இல்லை அந்த டிவி ஷோவோ வந்தால் தான் இது வந்து இவங்க பண்ணுறதும் வந்து இப்போ டிவியில் பண்ணுறவங்களும் சினிமாவில் பண்ணுறவங்களும் அந்த 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 கரண்ட் இஷ்யூவை வந்து பண்ணுறது வந்து அந்த டைம்லேயே வெளியே வந்தால் தான், படம் ரிலீஸ் ஆனாலோ இல்லை அந்த ஷோ வெளியே வந்தாலோ தான் அது வந்து ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு யூடியூப்பில் பண்ணுறவங்களுக்கு. இப்போ அவங்க நடக்கிறத இப்போயே பண்ணி இப்போவே வந்து ஒரு 1 hour அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, நிறைய வந்து நிறைய புதுசாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிருக்கு. எல்லாருமே எல்லா இப்போது டிவியில் இருக்கும் சினிமாவில் எல்லாருமே புதுசாக நிறைய யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற களம் வேறு, இவங்க இருக்கிற களம் வேறு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நிறைய பேர் எல்லாருமே ட்ரெண்டிங்கில் நிறைய யோசிக்கிறவங்க தான். ஸோ அதனால் வந்து எங்கே எந்த இடத்துல அது வந்து பஞ்ச் ஆகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஷோவில் பண்ண காமெடிக்கும் மூவியில் பண்ண காமெடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது ஷோவில் பண்ண காமெடினா ஷோவில் வந்து ஒரு 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 4-5 கேமரா இருக்கும், 4-5 கேமரா இருக்கும். நம்ம எங்கே எதனா ஒரு பஞ்சு சொன்னோம்னா கரெக்டாக நம்மளை பஞ்சு பண்ணுவாங்க. நம்ம இதை தான் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரே கேமராவை பார்த்து நம்ம வந்து நம்மளோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதை இவ்வளோ தான் நாங்கள் உங்களுக்கு வச்சுருக்கோம், இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த அந்த உங்களை நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ டிவியை பொறுத்த வரைக்கும், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதில் இருந்து இதில் வந்து பார்த்தா தான் வந்து அதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா நீங்கள் இந்த மூஞ்சிலேயே வந்து ஃபுல் பாடியை நடிக்கிறது அந்த முகத்திலே காட்டிடணும், நீங்கள் இவ்வளோ தான் டைட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. படத்தில் யோகி பாபு சார் இருக்கார், அவருக்கும் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் காமெடி ஏதாவது? அவருக்கும் எனக்கும் காம்பினேஷன்லாம் இந்த படத்தில் இல்லை. ஆனால் அவரும் என்னையும் இவரை பார்த்தா அவரை பார்த்தா மாதிரியுது, அவரை பார்த்தா இவரை பார்த்தா மாதிரியுது. இப்போ என்ன நிறைய பேரை பார்த்துட்டு சார் அந்த படத்தில் பண்ணிங்களே செம்ம காமெடி சார் அப்படின்னு, அப்புறம் பார்த்தா யோகி பாபு படிச்ச நடித்த படமாக இருக்கும். இப்போ யோகி பாபு என்கிட்ட சொன்னாப்புல, தீபன் இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற ஷோவெல்லாம் பார்த்துட்டு நான் தான் நினச்சி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு யோகி பாபு என்கிட்ட சொன்னாப்புல. ஏன்னா நாங்கள் வந்து இது முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அலோனா போய் பேசுகிறேன்ல யோகி பாபு இருப்பா அப்படி, அதுக்கப்புறம் ஆம்பளை போகிற இது காக்கி சட்டையில் இருப்பார், முத்திரம் கத்திரிக்காலையும் இருப்பார். ஸோ இப்போ இந்த படத்துலேயும் இருக்கார். நான் நடித்த படங்களில் முக்கால்வாசி நான் இருந்த படங்கள் அவர் நிறைய படம் நடிச்சாப்புல. நம்ம நடித்த அந்த ஒரு 4-5 படத்தில் அவர் கண்டிப்பாக இருக்கார். ஸோ அதனால் யோகி பாபுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவ ஒற்றுமை இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல.
அவர் கூட நடிக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டில் உள்ளது அவர் பண்ணுற காமெடிஸ் அந்த செட்டில். இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, யோகி பாபுக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒன்றா கம்பெனி ஷாட் வந்ததே இல்லை. யோகி பாபுக்கும் எனக்கு வந்தது கிடையாது. அவருக்கு வந்து படத்தில் அவர் ஒரு போர்ஷன் தனியாக இருக்கும், என்னோடய போர்ஷன் தனியாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த படங்கள்லேயே அப்படி தான் இருந்திருக்கு. அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நான் செகண்ட் ஹாஃபில் இருப்பேன், அந்த மாதிரி. அவர் செகண்ட் ஹாஃபில் வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃபில் இருப்பேன், இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கே தவிர, இந்த படத்துலையும் அப்படி தான். நான் ஃபஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்னோடய போர்ஷன் இருக்காது. அந்த 15 மினிட்ஸை ஃபில்அப் பண்ணுறது யோகி பாபு, 15-20 மினிட்ஸை. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளே இருக்குது. எங்களுக்குள்ளே இன்னும் அந்த ஒன்றா சீன் இன்னும் வரல, நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரல. அதுக்காக வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது எங்களோட காம்படிஷன். பார்க்கும்போது அண்ணன் தம்பியாக ஒரு வேளை மக்கள் பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆன்லைனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.